ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஜ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் பார்த்தினாக்கா ஒரு ப்ரெஸ் மீட் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தினாக்கா ரஜினி சார் வந்து சில விஷயங்கள் வந்து கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த ப்ரெஸ் மீட் வச்ச மாதிரி தான் இருந்தது. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தினாக்கா முதலமைச்சர் MK Stalin அவர்களை பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து பாராட்டுகள் வந்து தெரிவிச்சிருக்கின்றாரு. ஏன்னா இந்த MP தேர்தலில் பார்த்தீங்கன்னா மாபெரும் வெற்றி கண்டிருக்கும் திமுக கூட்டணிக்கு என்னுடைய பாராட்டுகள், குறிப்பாக என்னுடைய நண்பருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் ஒரு பெரிய வெற்றி கூட்டணி அமைச்சு ஒரு பெரிய வெற்றியை கண்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போகும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் பத்தினாக்க பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் இதில் நமக்கு ட்விஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இந்த பேட்டி கொடுத்தது வந்து சென்னை ஏர்போர்ட்டில். ஸோ ரஜினி சார் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் அது இல்லை, ஆக்சுவலாக அவர் சென்னை ஏர்போர்ட்டில் தான் அது வந்து கொடுத்துருக்காரு. இப்போ ஸோ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்தமாரி நீங்கள் மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் வந்து நீங்கள் கலந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் பெருசாக அவர் சொல்லலை, ஜஸ்ட் அங்கேருந்து அவர் கிளம்பிட்டாரு. ஸோ இதுதான் இப்போதைக்கு விஷயம். ஸோ யாருக்குமே பாரபட்சம் பார்க்காம அனைவருக்கும் வெற்றி அடைந்த அனைவருக்குமே பார்த்தினாக்கா தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு ரஜினி சார் கிளம்பிட்டாரு. ஸோ மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு பார்த்தினாக்கா ரஜினி சாருக்கு அழைப்பு வந்ததாகவும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஸ்பெஷலாக பார்த்தினாக்கா ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி தன்னை வந்து இன்வைட் பண்ணதாகவும் சில நியூஸ்லாம் இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வைரலாக இருந்தது, நம்ம அதை பற்றி போன வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இந்த நிலையில் ரஜினி சார் அது சம்மந்தமாக எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் அவர் போயிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அநேகமாக சாட்டர்டே அன்றைக்கு மீண்டும் ரஜினி சார் டெல்லிக்கு போவாரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.